செப்டம்பர் வரை கட்டுப்பாடுகள் தொடரும். ஜனாதிபதி கோட்டபாய அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு போலீஸ் மாதிபர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. பதவி விலகுவாரா உதயகமன்பில அடுத்த வாரம் முடிவு. PCR பரிசோதனை முடிவுகளை பெறுவதில் தாமதம், ராணுவ தளபதி தகவல். தமிழர் தாயகத்தில் மறக்கப்பட்டதா July 5? கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பிரதமர் மஹிந்த. எரிபொருள் விலையை குறைக்க எந்த வழியும் இல்லை, அரசாங்கம் அறிவிப்பு. ஜாழ் மாவட்டத்தில் நேற்று செலுத்தப்பட்ட தடுப்பூசிகள் தொடர்பான விவரம். ஜாழில் மிகவும் ஆபத்தான வெடிபொருட்கள் மீட்பு. காலம் காலமாக யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட தரமான லீலா கறி பவுடர் 900 கிராம் வாங்கினால் வாணி பிராண்டின் 1 கிலோ சிவப்பரிசிமா ஃப்ரீ. எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் நாட்டை முழுமையாக திறக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை நடந்த நிகழ்வு ஒன்றில் பேசிய போதே தற்போது நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் செப்டம்பர் வரை நீடிக்கும் என கூறியுள்ளார். இந்த மாதம் மேலும் 9 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. தடுப்பூசிகளை விரைவில் வழங்கி செப்டம்பர் மாதமளவில் நாட்டை திறக்க உத்தேசித்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாட்டை முடக்கி வைத்திருந்தால் மிகப்பெரிய பொருளாதார சவால்கள் ஏற்படலாம் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கிடையில் பயணங்களை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளவர்கள் சுகாதார வழிகாட்டல்களை உரியவாறு பின்பற்ற வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். மேலும் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேல் மாகாணத்துக்குள் உள்நுழையும் மற்றும் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் 14 இடங்களில் வீதி தடைகள் மூலம் சோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் ஏனைய மாகாணங்களிலும் வீதி தடை சோதனைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் மாகாண பயணத்தடையை மீறி சட்டவிரோதமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சர் உதயகமன் பிளவுக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து நாடாளுமன்றத்தில் 2 நாட்கள் விவாதிக்கப்பட உள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தலைமையிலான கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து July 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதன்பின் வாக்கெடுப்பிற்கு விடப்பட உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த வாரத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படும் முதலாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாளொன்றில் குறைந்த கொரோனா நோயாளர்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் நேற்று பதிவாகியுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று 816 பேருக்கே கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன்படி நாட்டின் தொற்று எண்ணிக்கை 266,446 அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிறைகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் மேற்கொண்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையால் PCR பரிசோதனை முடிவுகள் தாமதமாகியுள்ளதாகவும் இது தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவிற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தில் வருடாந்தம் July 5 கடைபிடிக்கப்பட்டு வந்த கரும்புலிகள் தினம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கடுமையான ஒடுக்குமுறைகள் மற்றும் எச்சரிக்கைகள் காரணமாக நேற்று தாயகத்தில் பகிரங்கமாக நினைவு கூறப்படவில்லை. வழமையாக நினைவு கூறல்களை செய்யும் அரசியல் பிரமுகர்களும் நேற்று நிகழ்வுகள் எதனையும் செய்யவில்லை. எனினும் புலம்பெயர் நாடுகளில் இந்த நாள் நினைவு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தமக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படும் அநீதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான உடைகள் அணிந்து தமிழர் தாயக பகுதிகளில் நேற்று கவனயீர்ப்பு போராட்டங்களை நடாத்தியுள்ளனர். சமகால அரசாங்கத்தை பகிரங்கமாக விமர்சிக்கும் எவரும் அரசாங்கத்தை விட்டு வெளியேற முடியும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எச்சரித்துள்ளார். மக்கள் மத்தியில் அரசாங்கத்தை அவமதிக்கும் செயற்படும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதற்காக கதவு திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் எதுவும் பிரச்சினை, அது குறித்து எங்களிடம் கலந்துரையாட வேண்டும். மாறாக அதனை நாட்டு மக்களிடம் பகிரங்கப்படுத்தும் நடைமுறையை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இவ்வாறு பகிரங்கப்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்த்து வீரராக மாறுவதற்கே பலர் முயற்சிக்கின்றனர். அவ்வாறு அரசாங்கத்தை குறைத்து மதிப்பிட்டு அவமதிக்கும் எவரும் அரசாங்கத்தை விட்டு வெளியே செல்ல கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகமாக இருப்பதனால் உள்நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க தற்போது எந்த வழியும் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 76 அமெரிக்க டாலர்கள் வரை உயர்ந்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் விலைகளை மேலும் அதிகரிப்பதை விட தற்போதைய விலை நிலையை பராமரிப்பது அரசாங்கத்திற்கு சவாலாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டங்கள் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமாகியது. எதிர்வரும் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ள தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்திற்காக 50,000 சினோஃபோம் தடுப்பூசிகள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நேற்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு இத்தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் முதல்கட்டமாக 49,602 பேருக்கு முதல்கட்டமாக கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசி வழங்கப்பட்டது. இவர்களுக்கான இரண்டாவது தடுப்பு மருந்தேற்றும் பணிகள் கடந்த ஜூன் 28ஆம் தேதி முதல் இம்மாதம் 3ஆம் தேதி வரை இடம்பெற்றன. இதில் 46,648 பேர் இரண்டாவது தடுப்பு மருந்தை பெற்றுக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி கதிரிப்பாய் பகுதியில் வெடிக்காத நிலையில் மோட்டார் குண்டு ஒன்று நேற்று காலை மீட்கப்பட்டிருக்கின்றது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி கதிரிப்பாய் பகுதியில் உள்ள வெற்றுக்காணியூரில் துப்புரவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது வெடிக்காத நிலையில் குண்டு ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் குறித்த குண்டினை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.